பூஜை எல்லாம் போட்டு முடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் போட்டாச்சுங்களா பாருங்களா இந்த மாடு வந்து ஜெய் ஃபார்ம்ஸ் எட்வர்ட் குழந்தை வேலைங்களா பல்லடம் இந்த மாடு வந்து பள்ளிக்காரருக்கு 67000 ரூபாய் கொடுத்துக்கறேங்க 67000 சரி கண்ணு கிடா இருக்குங்க கிடா இருக்கு நல்ல பால் கறக்கூடிய மாடுங்க பால் அளவு தண்ணி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் கறக்குங்க 5 லிட்டர் ஈத்து எத்தனை ஈத்துனா ஈத்து மூணாம் ஈத்து மூணாம் ஈத்து கண்ணு கிடா இருக்குங்க கண்ணு கிடா இருக்குங்க மயில கண்ணுங்க மயில கண்ணு சரி 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 நாட்டுமாடு சரி 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 உங்க பேர் என்ன கனகராஜ் கனகராஜ் இந்த ஏரியாங்க பழனி சரி ஓகே ரொம்ப நன்றி சரி ஓகே ரொம்ப நன்றி குழந்தைக்கு பாலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க சொல்லியிருந்தார் பழனிக்கு பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தார் மாடு 4 மாடு வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தார் அதுக்கெல்லாம் சினையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாடு வாங்கியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலை பசுமாடு எடுத்து வந்துருக்கிறார் கண்ணோட அதுக்கப்புறம் இந்த செவலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அவரோட தான் இன்னொரு மயிலை இரட்டை தமிழோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரிக்காலை ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலைக்காலை ஒன்று அந்த கடைசியில் நின்றுருக்கு செவலை வந்து கிடறிய காலையில் தெரியல அதை பற்றி டீட்டெயில் அப்படியே கேட்டுடலாங்க அண்ணன் வர அப்படியே பேசிடலாம்75 நல்லா திரண்டு பால் எத்தனை லிட்டர் இருக்கு 6 லிட்டர் கறக்கல ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கறக்குங்களா கால அணைக்கணும் கால அணைக்க வேண்டியது இல்லைங்களா சரி சரி செவலக்கடாரி செவலக்கடாரி இல்ல ஒரு வாரத்துல இது ரேட்னா அழகா இது என்ன ரேட்னா வரும் அண்ணா இது ஒருத்தருக்கு வேணும்ட்டாங்க அது வேலை போடலீங்க சரி சொல்றாங்க அது வேலை ஏற்கனவே புக்கிங்ல போயிட்டு இருக்குது புக்கிங் போயிடுச்சுங்க சரி சார் நான் இந்த இந்த கண்ணை வேறீங்களா அது வர அந்த பூச்சி கலக்கன்னு இருக்குங்களா பூச்சி கலை பூச்சி கலக்கன்னு பல்லு போடலீங்க பல்லு பல்லு ஒண்ணு போடலீங்க பல்லு போடலீங்க 65 சொல்றேன் 65 ஆமாங்க சிறந்த செவளை கிடா இருக்குங்க செவளை கிடா இருக்கு சிறந்த காங்கை மாடு வேணா ஜெய் ஃபார்ம்ஸ் பல்லடம் சித்தம்பளங்கண்ணா என்ற பேர் குழந்தை வேணுங்கண்ணா இந்த மாடு எப்பவுமே தெளிவா இருக்கு நல்ல மாடு கறக்கறக்கு வீட்டுக்கு விழுந்தது பழையோடைய மாடு தான் காலையில் 10 மணிக்கு வந்தீங்கன்னா சிறந்த மாடு நல்லா கறந்து பார்த்து வாங்கலாம் நேரில் பார்த்துட்டு மாடு வாங்கலாமுங்க அதுபோக மாடு வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்பவுமே எங்கள்கிட்ட வீட்டில் மாடு இருக்குது என்னோடய பேர் குழந்தை வேலை 98 422 568 9944 74
பெரிய மாடல் மட்டும் கிடைக்குமா? இங்க உங்க பின்னாடி இல்ல இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு பின்னாடி நிக்கல இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற ஒரு கண்ணுகள் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும். சரிண்ணா சரிண்ணா. கண்ணு கிடைக்குங்க. பெரிய மாடும் இருக்கு. சரிண்ணா. கொஞ்சம் நல்ல தரமா மாடு வாங்கி கொடுப்போம். வாங்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரிண்ணா சரிண்ணா. சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. சரிண்ணா. சரிண்ணா ரொம்ப நன்றி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழையகோட்டை மாடு சந்தைக்கு. நல்லா காரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திமிலோட நல்ல கொம்பு அமைப்போட வந்து பார்த்தீங்கன்னா இளங்கனோட வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்துருந்துச்சு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செவலக்கணு கிடையிருக்கேன். இது எங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க, இதனோட விலை வர எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு பார்த்துரும். அவங்களோட தொடர்புன்னு கேட்டு எனக்கு முடிச்சு கண்டிப்பாக கேட்டு அணுகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த காரி பசை என்ன விலை வருங்க? தொண்ணூறு. தன்னோட பாலளவில் எத்தனை கொடுக்கும்? காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை. சேட்டையெல்லாம் எதுவும் கிடையாது. காலை அணைக்கணுங்களா? எதுவும் தேவையில்லை. காலை என்ன காலம் தான் போட்டுருக்கு? காலை இப்போ கண்ணு என்ன சேர்த்துனது என்ன இல்லைண்ணா? என்ன காலை சேர்த்துருக்கீங்கண்ண? சேர்த்துனீங்க என்ன? செவலக்காலை. அதனால தான் செவல கிடாரி வந்திருக்கு. சரி ஈத்து எத்தனை ஈத்துங்கண்ணா? ரெண்டாவது ஈத்து. சரி சரி சரி. ரேட்டை தான் சேர்த்து பண்ணலாங்களா? ரேட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஜெகநாதன். சரிங்க. 98 427 52000 52000 52 3 0. சரி ஓகேண்ணா. சரிங்க. இந்த மாடு தேவைப்படுறவங்க உங்களை தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க. இந்த காரி பசுமாடு வந்து கண்ணோட தான் வந்திருக்கு. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு என்ன கேட்டு நினச்சிருக்கிறோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இருக்க அருமையான மயிலை பசு கிடையிறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சங்கடையிறதுன்னு சொல்லியிருந்தார். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தான் காலக்கண்ணு. சார் கண்ணுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆச்சுங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆச்சு ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தார். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மயிலுக்கு பசுமாடு எடுத்து வந்திருக்காரு. அதையும் அப்படியே பார்த்துடலாம். இந்த மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த எடுத்து வந்திருக்கிறாரு. இது வந்து கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கண்ணு. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட கேட்டு பார்த்துடலாம். என்ன ரேட் சொல்கிறார், என்ன இது குணத்தை பற்றி அப்படி எல்லாம் தான் கேட்டலாம். அப்படியே அண்ணனோட தொடர்பு கேட்டு எனக்கு தேவைப்படக்கூடிய நம்மளும் தொடர்பு கொண்டு பெற்றுக்கணும். ஓகே போகலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. பேர் ரமேஷுங்கண்ணா, பிச்சங்கோடு, நாமக்கல் மாவட்டம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 807229 7730 வாட்ஸ்அப் நம்பரு. சரிங்க. அதாவது இன்னொரு நம்பர் 944-5959-736. சரிங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு பசுமாடுகள் மயிலை பசு கொண்டாந்துருக்கீங்க கண்ணோட. மூணு கொண்டு வந்தாங்க, ஒன்று கொடுத்தாச்சு. ஒன்று கொடுத்தாச்சு. சரிண்ணா. இப்போ இந்த மயிலை பசு வந்து கண்ணோட என்ன விலை வரும்? இது தலைச்சனுங்க, 4 புல்லு, காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு ஒரு 50 நாள் இருக்குங்க. 50000 சொல்கிறேங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாங்க. அனுசரிச்சு தரலாம். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாங்க. பால் அளவு இல்லைண்ணா? ஆனால் காலையில் ஒரு 1.5, சாயந்தரம் ஒரு 1.5 வரணும். சாயந்தரம் ஒரு 1.5 கால் உப்புக்காவது அனுச்சிக்கணுங்க. உப்புக்கு அணைச்சிக்கலாம். அணைச்சிக்கலாங்க. பிடிக்கிறது யாரும் குழந்தை வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. அதில் நல்லா கை பழக்கம் இருக்கிற மாதிரி. ஆமாங்க. சரிண்ணா. இது எப்படி என்ன சேர்க்கணும்? காலையிலண்ணா? ஆமாண்ணா, காலையில் தான் சேர்த்து. காலையில் தான் மயிலையில் சேர்த்து. மயிலையில் தான் சேர்த்து. சரிண்ணா. சரிண்ணா, அப்படியே அடுத்த இதை பார்த்துருக்கேன். இந்த மயிலை பசு என்ன ரேட்டு வரும்? கடை முளைப்புங்கண்ணா, ரெண்டாம் நீத்துங்க. சரிங்க. கண்ணு கிடையாதுங்கண்ணா? கிடையாதுங்கண்ணா. கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்கண்ணா. சரிங்க. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 புடி கேரண்டி கொடுக்கலாங்கண்ணா. 1.5 வரும். நம்ம 1.5 புடி சொல்லலாம்ண்ணா. நேரம் யார் வேணாலும் கலந்துக்கலாங்க. குழந்தை கூட பிடிச்சிக்கலாங்கண்ணா. 60 ரூபா சொல்கிறேங்க. ஃபைனலாக ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம். சரி. இது போக வேறு மாடுகள், நாட்டு மாடுகள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? வீட்டில் இருக்குண்ணா, 10-15 மாடு வச்சுருக்கிறேங்க. சரிங்க. தேவைப்படுறவங்க
இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 944-59-59-736 736 தேவைப்படுறீங்க. ஏதாவது நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் கூட மாடு பால் கறக்கிற வீடியோ வந்து அனைத்துமே நம்ம எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிவிடலாம். அதை பார்த்துட்டு கூட அவங்க வாங்கிக்கலாம். நம்மகிட்டே வண்டியும் இருக்குதுங்க. ஏதாவது அட்வான்ஸ் பண்ணால் நம்ம கூட டோர் டெலிவரி கொடுத்து மாட்டை கட்டி கறந்து கட்டி. சரி ஓகே, ரொம்ப நன்றி. சரிண்ணா, ரொம்ப நன்றி. இந்த மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கடையிற்கனோட எடுத்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கனோட எடுத்திருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷன் தான் எடுத்திருந்தார். தேவைப்படக்கூடிய நம்பர் வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கு நல்லா பழைய ஊருக்கு மயிலை பசுமாடு, நல்லா வந்து பெருங்கூட்டு மயிலை பசுமாடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அன்னூர் பகுதியிலேருந்து எடுத்து வந்திருக்கிறதா சொல்லியிருந்தார். இந்த மாடு எடுத்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவலை பசுமாடும் எடுத்து வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா திமிழ் கட்டு, நல்லா சிறுகும் போட இருந்துச்சு. இதை பார்த்தோன்னா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட அப்படியே கேட்டுடல. என்ன ரேட் சொல்கிறாங்க என்ன ஏதுங்கிறத வந்து கேட்டுருவோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கறவைகளை எப்படி இருக்குது, என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அனுப்பிச்சிரும். அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க? முன்னாடி ஒரு வேளைக்கு 50 ரூபா சனம் வந்து 4 மாதம்ங்களா? 4 மாதம்னா 50 ரூபா சொல்கிறீங்க. சரி 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 சரி, நான் அப்படியே அந்த செவலைக்கு வந்துடலாம். இப்போ நம்ம காலத்துக்கு இந்த செவலைக்கு வந்து என்ன ரேட்டு இந்த இது வந்து 70 ரூபா? 70 ரூபா அவ்வளோ பெரிய பெருங்கூட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து இலசு மாடு இலசு தலை செய்யுதுங்களா? தலை செய்யுது. ரெண்டு மூணு நாலு பல்லு. இதுக்கு என்ன சேர்த்துனதெல்லாம் இதெல்லாம் மயில் கணக்கு சேர்த்து மயில் கணக்கு யார் வேணா முடிச்சுக்கலாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்க முடியுமா? இது போக வேற மாடுகள் வீட்டுல வச்சிருக்கீங்களா? வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்குங்க? வீட்டுல 4-5 மாடு. 4-5 எல்லாமே நாட்டு மாடுகள்? நாட்டு மாடுகள் தான். சரி ஓகே, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்கோங்க. சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஃபோன் நம்பர் சொல்கிறீங்க? ஆ சொல்லுங்கள். 99-42-42-49-20-68. சரி ஓகேண்ணா. அன்னூர் ஏரியா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. பொன்னையகண்டம் புதூர். சரி, இந்த செவல் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா முடிக்கலாம் அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ? 45 ஃபைனல் முடிக்கலாங்கண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த 2 மைலையும் அது வந்து அதுக்கப்புறம் இந்த செவலையும் தேவைப்படக்கூடிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொடர்பு எண்ணு கொடுத்துருக்காரு. தேவைப்படக்கூடிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அருமையான காரி பசுமாடு, இது வந்து பார்த்தீங்கன்னா செனமாடுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒன்று எத்தனை நாள் கண்ணு போட்டுருக்கேன் ஏதுங்கிற டீட்டெயில் கேட்டுருவோம். அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோடு எடுத்து வந்திருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோடு தான் எடுத்து வந்திருக்காரு. இது நல்லா பெருங்கூட்டு மயிலை பசுமாடு தான். இதனோட கண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கண்ணு தான். இந்த மயிலை கண்ணு இதனோட விளைவு தான் அண்ணனோட தொடர்புன்னு கேட்டு எனக்குறேன். என்ன ரேட் சொல்றாரு என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். 9 மாதம். வணக்கங்கண்ணா. இந்த வாரம் வந்து 2 பசு தான் கொண்டாந்துருக்கீங்க? ஆமாங்கண்ணா.
ஃபர்ஸ்ட் இந்த காரி பத்தி காரி பத்தி பாத்தறலாம் நான் காரி இது பழைய வர்க்க காரிங்க பழைய வர்க்க ஆமாங்க மாடு பாத்தீங்கனா பல்லு சேர்ந்துருச்சுங்க பல்லு சேர்ந்துருச்சு 9 மாசம் சனைங்க 9 மாசம் சனை இதுக்கு வந்து என்ன சேர்த்துனதுங்க காரி கலைங்க காரி காரி கலைக்க சேர்த்திருக்கீங்கனா கரவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சரி சென்ஸ் மாத்தி மாத்தி கரண்ட மாடுதா யார் வேணாலும் கரந்துக்கலாங்க ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போ 6 லிட்டர் கேரண்டி 6 லிட்டர் 6 லிட்டர் கேரண்டி 3 லிட்டர் இறக்குங்கறீங்க 3 இறக்கு ஈத்து இது பத்தனா ஈத்து போட்டா நாலா ஈத்து போட்டா நாலா ஈத்து நம்ம எல்லாரும் ரெண்டே தான் நின்ன மாடு சரி சரி வாங்குறேன் சரி சரி ரெண்டே ஈத்து நம்ம கிட்ட நின்னு கரம் சரி சரி இது ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தரமா 65 ரூபாய் சொல்லுதுங்களா 60 ரூபாய் அனுசரிச்சு பண்ணலாம் 60 ரூபாய் அனுசரிச்சு பண்ணலாம் அனுசரிச்சு பண்ணலாம் சரி வாடா சரி இது சுளி சுத்தமலா நான் சுளி சுத்தங்கனா கரவை கேரண்டி யார் வேணாலும் முடிச்சுக்கலாம் யார் வேணா முடிச்சுக்கலாம் பாத்தறல எதுவும் கிடையாது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சரி யாரு வேணாலும் மடியில கை வைக்கலாம் எதுவுமே வேசாதுன்னு போட்டா நீங்க அது ஒப்பாதைக்கு மட்டும்தான் வண்டியில எல்லாம் கொண்டாந்துருங்காட்டி மரல கொஞ்சம் இல்லைண்ணா நம்ம வார்டு குக்காதே இது வரல அது வார்டுக்கு நின்று நிக்கீங்க அந்தளவுக்கு நல்லா கை பழக்கங்கிறீங்க கையை நம்ம கையிலேயே நின்று காட்டிங்கன்னா டெய்லி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அப்பப்போ போட்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்றங்க காட்டிங்கன்னா பழகிடுச்சு மாடு பழகிடுச்சு பழகிடுச்சு சரிங்க அப்படியே அந்த மயிலை பார்த்துலாம் அது தேய்க்கிறக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட மாட்டிருக்கு இது மயில மாட்டில் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க பெருங்கூட்டு நல்ல குவாலிட்டியான மாடுங்க பழைய டைப் தலைங்க பழைய வர்க்கம் பழைய வர்க்க மாடு கொம்பு வந்து வளவு கொம்பு மாதிரி பார்க்கறதுக்கு அந்த அழகே தனிதான் ஆமாங்க மாறாட்ட தமிழ் மாடுங்கண்ணா சரிங்க மாடு இது போட்டிருக்கிறது நாலா தீத்துங்கண்ணா இது கறவை கணக்க வேண்டியது இல்லைங்க லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம் இது ஒரு நாளைக்கு கண்ணுக்கு 5 லிட்டர் கேரண்டி கொடுக்கும் 5 லிட்டர் கேரண்டி 5 லிட்டருக்கு கெடாரி கண்ணுங்கண்ணா மாடு கண்ணு வந்து இந்த கெடாரி கண்ணுங்களா ஆமாங்க இதுக்கு என்ன சேர்த்துனதுங்க மயிலக்காய் மயிலக்காய் இது விலை என்ன ரேட்ண்ணா வருது அண்ணா இது 70 ரூபாய் சொல்லிச்சுங்கண்ணா 70 ரூபாய் இது பால் எத்தனை லிட்டர் இருக்குண்ணா 5 லிட்டர் 5 லிட்டர் காலது அணைக்கணுங்களா அணைக்க எதுவும் வேண்டியது இல்லைங்க எதுவும் தேவை இல்லை இதுவும் வந்து சும்மாவே நின்னுக்குங்க சும்மாவே நின்னுக்குங்க சரி 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 நான் அப்படியே இந்த ரெண்டு மாடுகள் தேவைப்படுறவங்களுக்கு உங்க பேர் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிருங்க நம்ம பேர் இந்திரஜித்ங்கண்ணா அது போக இப்ப கைவச வந்து மாடுகள் வர இருக்குங்களா மாடு கன்றுகள் தோட்டத்துல ரெண்டு கெடாரி இருக்குதுங்கண்ணா பூச்சி காளை இருக்குதுங்கண்ணா சரி பூச்சி காளை எத்தனை இருக்குங்க மயில காளை ஒன்று இருக்குது காரங்காளை இருக்கு காரங்காளை ஒன்று இருக்கு சரிண்ணா அப்படியே பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நம்ம பேர் இந்திரஜித்துங்கண்ணா ஊர் திருப்பூர்லேருந்து காங்கேயம் மர ரோட்டில் ராக்கியவாளை பிரிவுங்கண்ணா ஃபோன் நம்பர் 8300104223 சரி ஓகேங்க ரொம்ப நன்றி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த காரி பசுமாடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட இந்த பெருங்குட்டு மயிலை பசுமாடு எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்காலையும் மாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தார் தேவையிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தஜித் அண்ணன் தொடர்பு அணைங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காரு தேவை இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்பு கொண்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருமையான கருக்கை போகிற மயில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர் வழிவழி பக்கத்தில் இருந்து நம்ம சத்யலானந்தன் எடுத்து வந்திருக்காரு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெடாரி மூணு காலைங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலனை எடுத்து வந்திருக்காரு இந்த மயிலகுண்டன் எடுத்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவலை கெடாரிக்குன்னு எடுத்து வந்திருக்கிறாரு இதை பற்றின டீட்டெயில் அப்படி கேட்டுருவோம் விளைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டுருவோம் அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலையும் செவலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி காலக்கணும் ஒரு ஜோடி எடுத்து வந்திருக்கிறாங்க இது நாளை பற்றின டீட்டெயில் அப்படியே கேட்டுருவோம் மூணு காலை ஒரு கெடாரிக்குன்னு நாலு விட்டு எடுத்து வந்திருக்காரு இதை பற்றின டீட்டெயில் அப்படியே அண்ணங்கிட்ட கேட்டுப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு எத்தனை குணந்திருக்கீங்க நாலு குணம் நாலு குணந்திருக்கிறேங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த காலக்கண்ணை பார்த்துடலாம் கருக்காய் ஏறினது இந்த மயிலக்கண்ணுங்க கருக்காய் ஏறல மயிலக்கண்ணுங்க மயிலை மயிலை கருக்காய் இன்னும் ஏறல ஊட்டிட்டு இருந்தது ஓட்டம் மறந்துருக்குது இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க அண்ணா இது ஒரு வருஷம் மூணு மாசம் கண்ணாங்க இது என்ன கரிசல கரிசாலையா எதுல சேருங்க மயிலை தான் மயிலை இது இப்ப ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஏறிட்டு இருக்கீங்களா இது என்ன விலை வருங்க 27 ரூபாய் சொல்லுங்க 27 சேட்டை எல்லாம் கம்மன் இருந்து ஏதாவது ரேட் அனுசரிச்சு பண்ணலாங்களா அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் கொடுத்துடலாம் சரிங்க அப்படியே அந்தல பாப்போம் ஏ இந்த செவளை கிடாரி என்ன ரேட் வரும் கிடாரி 23 ரூபாய் சொல்லுங்க 23 மாசம் தானே மாசம்
ஒரு வருஷத்துக்கு மேல அதுக்கப்புறம் இந்த சவலை ரெண்டு வந்து பிள்ளையும் சவலையும் வந்து ரெண்டு ஜோடிக்காக இருக்கக்கூடிய காலக்கணக்கு இதனாலும் தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அண்ணன் தொடர்பு பண்ணிங்கன்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. நம்ம இப்போ பார்த்துருக்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சவலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடையரிக்கணதாக இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் எந்த ஏரியானா புளியூரா செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இல்லைங்களா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காரு. இதை பற்றி டீட்டெயில் அப்படியே அண்ணங்க கேட்டு பார்க்கலாம் என்ன இது ரேட் சொல்கிறாரு என்ன ஏதுங்கிறது அப்படியே பார்த்துடலாங்க. அண்ணா வணக்கம், உங்கள் பேர்ண்ணா? பெரியசாமி. பெரியசாமி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு ஜோடி கடை இருக்கின்றதுமே எத்தனை ரேட் வரும்? ரெண்டு ஒரு 75. எத்தனை மாதம் கன்றுகள் இருக்குண்ணா? தேவைப்படுறவங்களுக்கு அலைபேசி எண் கொடுக்க முடியுமா? பேர் சொல்லுவீங்க? பெரியசாமி. பெரியசாமி. 97 86 86 11 11 79 79 79 29 29 29. கரூர் மாவட்டம் புளியூர் ஏரியா. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப. இதே மாதிரி ரெண்டு மாடு இருக்குது, இதோட தாய் இருக்குது. இதோட தாய் ரெண்டுமே ரெண்டுமே இப்போ சனையா இருக்குங்களா? எட்டு மாசம் சனைங்களா? சரி, இதோட தாய் ரெண்டுமே சனையா தான் இருக்குங்கிறாங்க. இதே மாதிரி செவலை ஒன்று காரி ஒன்று இருக்குங்கிறாங்க. அது வந்து சேல்ஸுக்கு தான் அண்ணன் சொல்கிறாரு. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு அண்ணனை நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கணுங்கிறது. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மயில காலக்கணு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணு தான். மூணு காலக்கணு எடுத்து வந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்கை ஏறிட்டுருக்கு. ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விளைவரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் அப்படியே அண்ணங்கிட்ட கேட்டுறாரு எத்தனை வருஷம் ஆச்சு என்ன இதுங்கிறது. அவரோட தொடர்பு எனக்கு கேட்டு எனக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் பேருங்க ஐயா? செல்லமுத்து. செல்லமுத்து, காங்கேயத்திலிருந்து வந்திருக்கேன்ருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற காளைகளை ஒன்று காளைக்கன்றுகளை ஒன்று என்ன விலை வருங்க? ஒன்று 25 ரூபா வரும். 25 ரூபா, அதாவது இந்த பெருசு ரெண்டுமே 25 ரூபா வருங்கிறீங்க? 25 ரெண்டு 50 ரூபா வரும். அதான் ஒன்று 25 ரூபா சொல்கிறீங்க. இந்த கருக்கா ஏறின இந்த மயிலை வந்து என்ன ரேட்டு வருங்க? அது 25 ரூபா பெரியதுங்க. 25 இருக்குங்க. 1.5 வருஷம் ஆச்சு. 1.5, நம்ம தான் 1.5 வருஷம் போட்டோமா? 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. சேட்டையெல்லாங்க அதெல்லாம் ஒண்ணும் மாட்டாது. பொம்பளை எல்லாம் கை பழக்கம், யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் பிடிக்கலாம். அதெல்லாம் எந்த குடும்பங்களும் இருக்காது. சரி சரி. அதே மாதிரி இந்த மயிலைங்க இது 1.5 வருஷம் ஆச்சுங்க. அது 1.5 வருஷத்துல ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம். சரி, இந்த சின்ன கண்ணுங்க? சின்ன கண்ணுக்கு என்ன ஒரு 6 மாசம் அவ்வளவுதான் இருக்கு. நல்லா
இருக்குங்களா சேல்ஸுக்கு தோட்டத்தில் இருக்குது அதெல்லாம் பற்றி கொடுக்குறது நாலு மாதம் அஞ்சு மாதம் சனியாக இருக்குது சரி சரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மூணு கொடுக்கலாம் சரி ஓகேங்க அப்படியே உங்கள் பேருமே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்கலாம் செல்லமுத்து காரப்பாளையம் செல்லமுத்து காரப்பாளையம் காரப்பாளையம் நம்பர் கொடுத்து ஆறு பத்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க இந்த காலக்கணுகள் மூணும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொடர்பு கொடுத்துருக்காரு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொடர்பு பார்த்துட்டு எடுத்து அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே மாடுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு யாருக்காவது நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னு தொடர்பு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் காரிப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா ரேட் சொல்லியிருந்தார் கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடையிற கன்று தான் இங்கே வந்து நம்ம பதிவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு இப்போ வந்து பால் வந்து கால் அணைச்சிதாங்கிறது நிறைய பேர் வந்து கால் அணைக்கிறதுனா என்னென்னு சொல்லி கேட்குற நண்பர்கள் இருக்காங்க இது வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கால் அணைக்கிறதுன்னு சொல்கிறோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை பசுமாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோடு எடுத்து வந்துருக்குறாங்க கண்ணு என்ன கண்ணு ஐயா கண்ணு என்னன்னு காலக்கண்ணுங்களா காலக்கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு தான் சேருனார் அப்படியே மாட்டு ஒரு பார்த்தரலாம் பின்னாடி வர இதை மாறு இதை பற்றின குணாசியங்கள் வந்து அப்படியே ஐயா எடுக்காட்டல பால் எவ்வளோ எவ்வளோ வருது என்ன எதுங்க டீட்டெயில் அப்படியே ஐயா எடுக்காட்டி பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவலை கிடையிருக்குன்னு எடுத்து வந்துருக்கிறாரு இதை பற்றின டீட்டெயில் ஐயா கிட்ட அப்படியே கேட்டுரு இதுக்கு எத்தனை நம்ம சச்சி என்ன ரேட் சொல்கிறாரு என்ன எதுங்கிறத கேட்டுரு வாங்க அப்படியே பதிவு உள்ள ஐயா கிட்ட போய் கேட்டுரு ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் சென்னிமலை கவுண்டர் சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை பசு வந்து கண்ணோட கொண்டாந்துருக்கீங்க விற்பனைக்கு இது என்ன விலை வருங்க 65 பால் அளவில் எத்தனைங்க ஐயா கொடுக்கும் பால் கறக்கும் போது கால் அணைக்கணுங்களா எப்படி இப்போ இது காலை சேர்த்துருக்கலாம் இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணுங்களா கண்ணுக்கு கண்ணு போட்டிருக்கீங்களா காலை சேர்த்துங்களா இல்லை காலை மயிலை காலை சரி 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 நாட்டு காலை சரி நாட்டு சரி 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 ₹500 சரிங்க சரிங்க அப்புறம் அந்தல சவள கடாரி ஒன்று அது என்ன ரேட் வருங்க அது 40 ரூபா அது எத்தனை மாதம் இருக்குங்க ஒன்றரை வருஷம் இருக்கு அது வாங்கி கொண்டு வந்தா இன்னொரு 3 மாசத்துல என்ன சேர்த்தலாம் சேர்த்தலாம் நீங்க மாடு இதெல்லாம் மாடு வச்சிருக்கீங்களா இங்க இருக்கீங்க நாட்டு மாடு 4 மாடு இருக்கு சரி 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 இப்போ இது ரெண்டு மட்டும் தான் இருக்குங்களா இல்ல வேற இருக்குங்களா வீட்டுல அதெல்லாம் விக்கிறது இல்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க சரிங்க ஐயா சரி இந்த ரெண்டு கிடாரி தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் நம்பர் வந்து கொடுக்க முடியுமா அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க நல்ல காரி மாடுங்க நல்லா சென மாடுங்களா சென மாடு சரி 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 இது வந்து பார்த்தீங்கன்னா சென மாடுன்னு சொல்லியிருந்தார் எங்கேருந்து எடுத்து வந்திருக்காரு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அப்படியே ஐயா கேட்டு பார்த்துருவோம் எத்தனை மாதம் என்ன ஏதுன்னு கேட்டுருல ஊர் வந்து பார்த்தீங்கன்னா 300 சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே கேட்டுக்கோங்க அண்ணா வணக்கம் வணக்கம்
இந்த பசு மயிலை காரி பசு வந்து என்ன ரேட் வருங்க? 90 ரூபா. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குது? டெய்லி காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 5 லிட்டர் 5 லிட்டர் கேரண்டி. சரிங்க. இப்போ என்ன சென்னையா இருக்குங்களா? சென்னைங்க. நான் ஒரு 5 ரூபா. இது ஏத்தி எத்தனை தீத்துல? 3 தீத்துங்க. இதுக்கு என்ன சேர்த்துனது? காரம்பசு காரங்கால சேர்த்து. காரங்கால என்ன சேர்த்திருக்காங்க? காரம்பசு வரது வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க இது எதுவும் பால் கறக்கிறதும் காலையில் அணுகணுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. எதுவும் தேவையில்லை. அப்படியே கறந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி சரி. காலில் அணைக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நினச்சாரு. பார்த்தீங்கன்னா லேடிஸும் கறந்துட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. காலம் வந்து பார்த்தீங்கன்னா காரங்கால போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. உங்களோட பேர் அருண். அருண். சரி சரி. ஓகேங்க. இந்த காரி பசு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொடர்பு என்ன கொடுத்துருக்காரு. தேவைக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தொடர்பு என்ன பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மயிலை பசு மாடு. இந்த மயிலை பசு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட எடுத்து வந்துருக்கிறாங்க. இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து இது கண்ணுக்கு எதனாலும் 1 வாரம் ஆச்சா? 8 நாள் ஆச்சு. கண்ணுக்கு 8 நாள் ஆச்சுன்னு சொன்னார். இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு தான் வரும் கண். இதனோட விளைவு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு என்ன கேட்டு இணைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காலக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து வந்தாங்க. நல்லா சூட்டிப்பு கண். பார்த்தீங்கன்னா நல்லா இன்னொரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊட்டிட்டு நல்லா சூட்டிப்பாக இருந்ததுன்னு சொன்னார். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கை தயார் பண்ணலாம் போல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கண் நல்லா சூட்டிப்பாக இருந்தது கண். இந்த மயிலக்கண்ணு நல்லா திமிழ் கொட்டோடு நல்லா உடம்பும் நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தா டீட்டெயில் அப்படியே கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்கட பதிவு பண்ணுற தொடர்புன்னு கேட்டு அணைக்க முடிஞ்சுன்னா அதையும் கேட்டு அணைக்கிறேன். தேவை பெற்றுக்கூடாது. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. மாஸ்க் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருங்க, ஏன்னா அடையாளம் தெரியாது. உங்க பேருங்க? பேர் சதீஷ். சதீஷ், எந்த ஏரியால இருந்து வரீங்க? ஈரோடு மாவட்டம் முல்லாம்பரப்பு. முல்லாம்பரப்பு. சரிண்ணா, இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மயிலை பசு கண்ணோட சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்கீங்க. இது வந்து என்ன ரேட் வரும்ண்ணா? 65 ரூபா. 65. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? பால் 2 லிட்டர் கறக்குன்னு ஒரு வேலைக்கு. 2 லிட்டரு. அது போக கால் அணைக்கணுங்களா? கால் அணைக்கணும். இதுக்கு எண்ணெய் சேர்த்துனது இல்லைங்க? மயில் கால தான் எண்ணெய் சேர்த்திருக்கீங்க. சரி, இது விலைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி தருவீங்களா? அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு வரும் இந்த காலக்கண்ணு 22. எதனா 7 மாசம் இருக்குங்களா? வயசு ஒரு 7 மாசம் இருக்குமா? 7 மாசம் இருக்கு. இது ரேட் என்ன ரேட் நான் சொல்றது? 22. ஆனா அதுக்குள்ள வந்து அந்த மாடு சேல் பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் அந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. சேல்ஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த காலக்கண்ணு தேவைப்படுறவங்க வந்து உங்களுக்கு தொடர்பு வாங்கிக்கலாம். தொடர்பு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க மாடுகள் வளர்த்தி கொண்டாந்து விக்கிறீங்களா இல்ல? நாம வியாபாரி தான். வியாபாரி தான். உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி மாடுகள் கிடைக்கும்? நம்மகிட்ட மயிலை, காரி, செவலை இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கும். இப்போ நாட்டு மாடுகள் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல? மாடு பண்ணிட்டாங்க. காலேஜ் மாடு பண்றீங்க? ஆமாங்க. சரி ஓகேண்ணா. உங்க பேரு ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. தேவைப்படுறவங்க. என் பேர் சதீஷ்ங்க. ஃபோன் நம்பர் வந்து 9750230061. ஆமாம். எந்த ஏரியானா? நான் வந்து முல்லாம்பரப்புங்க. முல்லாம்பரப்பு. ஆமாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இந்த காலங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டிப்பாக நம்ம சொல்லியிருந்தோம். இதனோட விளைவு நிலவரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு என்ன கேட்டிருக்கிறோம். தேவை இருக்கக்கூடிய நம்பளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா காலக்கு நல்ல செம சூட்டிப்பு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை பசு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நரமாசனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் 1 மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண் போட்டுன்னு சொல்லுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா நரமாசனை. வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு கட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலை பசு மாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 1 மாதத்துக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே கேட்டுற எத்தனை மாசசனை என்ன ஏது, பால் கறக்கும் போது வந்து காலையில் அணைக்கணுமா என்ன ஏது, எத்தனாவது ஈத்து என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வந்து அப்படியே அவர்கிட்ட கேட்டு அணைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா எடப்பாடி பகுதியில இருந்து எடுத்து சொல்லியிருந்தாரு. அப்படி வந்து இதனோட டீட்டெயில் என்ன சொல்றாங்க ஏது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கேட்டு பதிவு பண்ற பார்த்தறலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அப்படி உங்க ரத்தினம். ரத்தினம் எந்த ஊருங்க? எடப்பாடி. எடப்பாடி பக்கத்துல நீங்க? எடப்பாடிக்கு பக்கத்துல வந்து பில்லுகுறிச்சி கூழாம்பட்டி லைன். சரி. பில்லுகுறிச்சி. பில்லுகுறிச்சி. சரிங்க ஐயா. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த மயிலை பசு வந்து ரெண்டுமே சென்னை நீங்க. இது ஒவ்வொன்றும் என்ன விலை வருதுங்க ஐயா? கறக்கு தேவைப்படுற நண்பர்கள் வந்து தொடர்பு நேர்ல இது போக வேற நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்களா விற்பனைக்கு? இன்னும் ரெண்டு இருக்குதுங்க. இன்னும் ரெண்டு இருக்கு. கண்ணுக்குட்டி ரெண்டு இருக்குது. கண்ணுக்குட்டி ரெண்டு இருக்கு. அது என்னென்ன நேரத்துல வருங்க கண்ணுக்குட்டி எல்லாம்? கண்ணுக்குட்டி எல்லாம் இதே ரகம் தான். இதே ரகம் தான். சரிங்க. ரெண்டுமே மயிலை தான். ஆமாங்க. சரிங்க. உங்க அலைபேசி எண் எப்படி சொல்லிருங்க? 98 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
இப்போ இந்த ரெண்டு மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தாங்க. எடப்பாடி பகுதியிலேருந்து எடுத்துருந்தாங்க. தேவையிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவது தொடர்பு போனீங்கன்னு பார்த்துட்டு எடுத்துக்கல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்ணு போட்டுன்னு சொன்னாங்க. இந்த மாடு அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஐயாவோட தொடர்பு என்ன கேட்டு அனுப்பிச்சிருக்க. தேவையிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை தொடர்பு போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தார். தேவையிருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.